ஏமா ஒரு ஜூஸ் போடுறது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்து அதுல 24 மணி நேரம் ஜூஸ் போட்டு இருப்பியா, தொலைச்சு கொடுக்க வேண்டியதானா? அதுக்கு தான் நான் சரி இந்த வெயில் காலமா இருக்கு இளவரசி போய் பழமெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தேன். அருமையான பிரசா போ தோழிச்சு சாப்பிட அப்படின்னா அது ஒரு தடவை போட்டு கொடுத்த பழக்கத்துக்கு இதுலயே போட சொல்லி இல்லைன்னா பெரிய மிஷின் கழுவி அதுல போட்டு கூடாய ஜூஸ் அப்படிங்குது. சுகாசு அந்த மிஷின்ல அரைஞ்சு போல எங்க கிடக்குன்னு தெரியாம போயிருவோம். எடுத்து போட்டு போக போட சொல்லுது அந்த டைம். அதுக்கு சரி ரச்சதாங்க மாதிரி இதுலயாச்சும் ஒன் போட்டு ஒரு டம்ளர் கண்ணில் காட்டி கொடுத்துட்டோம்னா கம்மனுக்கு. ஆராதனா குட்டி வேற தூங்கிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள. ஆராதனா சூப்பரான பிரஷா. ஆமாங்க வேற எவ்வளவு பெருசுன்னு ஆரஞ்சு அப்படியே தொலைச்சு அப்படி சாமி சத்து வேஸ்ட் ஆகாதுனா ஜூஸாவே வேணுமா? எங்குது ஏன் ஜுகாசு ஜூஸ் தான் குடிப்பீங்க வெள்ளக்கார துற. ஆனா வெய்ய காலத்துக்கு ஜூஸ் குடிக்கலான்னு தானே இருக்குது எல்லாத்துக்குமே, தாகம் எடுக்குதுல்ல. குழந்தைங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தா நல்லது, ஆனா தொலைச்சு சாப்பிட்டாலும் நல்லது தானே. ஏமா ஒன்று ஜூஸ் போடுறது வாங்கினது வாங்கினே நேரம் டெய்லி தேய்ச்சிட்டு இருக்க வேண்டியதை போட்டு. ஆராதனா தூங்குற கேப்ல ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்க? ஆராதனாவே ஏமாத்து பாக்குறீங்களா? கமெண்ட்ல எல்லாரும் கேக்குறீங்க இன்னும் மேசி பழகலையா அப்படின்னு. இப்ப பரவாயில்லைங்க, கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஒரு ஒரு வேர்டு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சில குழந்தைங்க எப்பவுமே லேட்டாக தான் பேசும், 5 வருஷம் 6 வருஷத்துலதான் பேசி பழகும். அந்த மாதிரி ஆராதனாவும் கொஞ்சம் லேட்டு. ஹனி கொடுங்க அப்படிங்கிறீங்க, சுத்தமான தேன் வந்து ஆரம்பத்தில் கொடுத்துட்டு தான் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஆமா ஏன்னா சுத்தமான தேன் கொடுத்தா தான் நல்லது, கிடைச்சா நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். கடையில் இருக்கிறதெல்லாம் பூரா சக்கரப்பாகு மாதிரி இருக்குது, அதை வாங்கி சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் அதை வாங்கி கொடுக்காதீங்க. அழிச்சிட்டு வந்து தேன் கூட்டில் கொம்பு தேன் அழிச்சிட்டு வந்து கொடுக்கணும், அதுதான் நல்லது. ஒரிஜினல் தேன் கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கும் நல்லது, சக்கரை தண்ணி கொடுக்கறது வேஸ்ட். அப்பா உயிரோடு இருந்தால் மட்டும் தாத்தா எத்தனை தேன் அழிச்சு கொடுத்துருக்கு. ஆமாம் ஒருத்தர் போய் நாம கெஞ்ச வேண்டியதே இல்லை, தாத்தாவா அழிச்சிட்டு வந்து அப்படியே பச்சை தண்ணி மாறி வடிச்சு கொண்டு வந்து கொடுக்க அழகா தேனே. சரி ஜூஸ் போட்டு குடிங்களா. இல்ல வர சின்ன பையனா இருக்கல, ஒரு தச்சோட தூக்கு போச்சுல அரை தூக்கு போச்சு அழிச்சிட்டு வந்துச்சுங்கப்பா. அப்படி எல்லாம் அப்ப கிடைச்சிருக்கு, நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம், இப்ப கிடைக்க மாட்டேங்குது. பச்சை தண்ணி ஆட்டிருக்குதுங்கிற ஒரு துளி ஓடத்து ஊசத்து புல்லு இல்ல, எப்படி தேங்க அப்பா அப்படி வடிச்சது. அப்ப குடிக்க முடியாம இருந்திருக்கு, இப்ப குடிக்க கிடைக்க மாட்டேங்குது.